சூப்பர்ஸ்டோருக்கும் விவசாயர்க்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன், இளைய தளபதி விஜய் அவர்களோட தெரி திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 தேதி படம் ரிலீஸ் ஆகுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் விஜய் அவர்கள்கிட்ட வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அவர் எந்த ஒரு திரைப்படங்கள் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சீன்ஸ் வந்து பார்த்தாலும் அந்த சீன் வந்து சரியில்லை அப்படின்னா அகெயின் ரீடேக் எடுத்து ரீயா டப்பிங் கொடுத்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப பெர்ஃபெக்ஷனா விஜய் வந்து எதிர்பார்ப்பார் அப்படின்றது அவங்களோட நெருங்கிய வட்டாரம் சொன்ன ஒரு விஷயம். அண்ட் அதே போல தெரி திரைப்படத்திலயும் பாத்தீங்கன்னா அவரோட படம் வந்து இது வரைக்கும் அந்த படங்கள் எல்லாமே பெஸ்டான ஒரு இதுதான் கொடுத்திருக்கார். இந்த திரைப்படம் ரசிகர்கள் அதிக அளவுல எதிர்பார்க்கறதுனால பெஸ்டான ஒரு பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கார். அண்ட் டப்பிங் கொடுக்கறதுக்கான வேலைப்பாடுகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. முதல் நாள் டப்பிங் முடிஞ்சு இரண்டாவது நாள் டப்பிங் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் கொஞ்சம் கரகரப்பா இருந்திருக்கு. அதனால இதுலயும் பாத்தீங்கன்னா தெரி திரைப்படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்று கேரக்டர்கள், வித்தியாசமான மூணு கதாபாத்திரங்கள் விஜய் அவர்கள் எழுத்து நடிக்கிறாரு. அதனால மூணு கேரக்டருக்கும் வாய்ஸ் மாடுலேஷன்ல இருந்து ஆக்டிங்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா காமிக்கணும், ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற காரணத்தால குரல் கரகரப்பா இருந்தா நல்லா இருக்காது பேசுறப்ப. சோ பர்ஃபெக்டாவே பண்ணிக்கலாம், அதனால இன்னொரு நாள் டப்பிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ஸ்டுடியோல இருந்து எழுந்துட்டாராம் விஜய் அவர்கள். சோ ரசிகர்களுக்காக மெனக்கிட்டு இளைய தளபதி அவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்றது இந்த விஷயத்திலே தெரியும். தெரி திரைப்படம் குடியூர்ல வெளியேறக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்க.